நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிவு ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் திருவள்ளூர் அருகே இருக்கும் வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் தான் பாலாஜி இவருடைய மனைவியின் பெயர் பாக்கியலட்சுமி இந்த தம்பதியினருக்கு சாய்குமார் வயது இருபத்தி நாலு என்கிற மகனும் இருக்கிறார் இவர்கள் வசிக்கும் அதே பகுதியில் பாலகுமார் என்பவரும் வசித்து வந்துள்ளார் ஓய்வு பெற்ற காவலரான இவருக்கு தீபிகா என்ற மகளும் இருக்கிறார் இந்நிலையில்தான் தீபிகாவுக்கும் சாய்குமாருக்கும் காதல் மலர்ந்துள்ளது ஆறு ஆண்டுகளாகவே இருவரும் தீவிரமாக காதலித்து வந்ததை அறிந்த பாலகுமார் வீட்டை காலி செய்துவிட்டு திருத்தணிக்கு மகளை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார் அங்கு தீபிகாவை கல்லூரியில் சேர்த்ததுடன் யாரிடமும் பேசாதவாறு சித்திரவதை இருக்கிறார் இதனிடையே வீட்டை விட்டு வெளியேறிய தீபிகா பெங்களூர் சென்று சாய்குமாரை திருமணமும் செய்தார் கடந்த ஜூன் முதல் அங்கு வாழ்ந்து வந்த அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் திருவள்ளூர் திரும்பினர் தற்போது தீபிகா ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் மகள் திருவள்ளூர் வந்திருப்பதை அறிந்த பாலகுமார் அவரை பார்க்கச் சென்றுள்ளார் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று அதனால் வீட்டிற்கு பார்க்க வருமாறும் அழைத்திருக்கிறார் தந்தையுடன் நான்கு குண்டர்கள் வந்திருப்பதை பார்த்து சந்தேகமடைந்த தீபிகா அவருடன் செல்ல மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பாலகுமார் தான் வைத்திருந்த பவுடர் கலந்த அமிலத்தை தீபிகாவின் முகத்தில் வீசினார் இதை கண்டு அடைந்த அவரது மாமியார் பாக்கியலட்சுமியும் மற்றொரு மருமகளான திவ்யாவும் தடுத்துள்ளனர் அவர்களையும் தாக்கி அமலத்தை பூசியிருக்கிறார் பாலகுமார் இதனிடையே மயக்கமடைந்த தீபிகாவை காரில் கடத்தி சென்ற நிலையில் சாய்குமார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் காவலர்கள் தேடுவதை அறிந்த பாலகுமார் தீபிகாவை நள்ளிரவில் திருவள்ளூர் சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றார் இதையடுத்து அவரை காவல் நிலையத்தில் காவல்துறையினர் வலை தேடி வருகிறார்கள் கர்ப்பிணி மகள் மீது அமிலத்தை பூசி வெறி செயல் புரிந்த தந்தையால் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க